இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பதவியேற்றதிலிருந்து குறிப்பிட்ட எந்த ஒரு தரப்பு மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடவில்லை. பதவியேற்றதிலிருந்து குறிப்பிட்ட எந்த ஒரு தரப்பு மீதும் நடவடிக்கை எடுக்க தாம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்று டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மாறாக குற்றம் செய்தவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்க தாம் அறிவுறுத்தியதாக அவர் கூறினார். பதவி மற்றும் பட்டம் பார்க்காமல் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாக அவர் விளக்கினார். ஞாயிற்றுக்கிழமை கோத்தாபாருவில் கிழந்தான் மாநில அரசு ஊழியர்களுடன் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு தெரிவித்தார். புத்தக பூங்கா 2.0 மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பத்துமலை கோயில் மண்டபத்தில் புத்தக பூங்கா 2.0 எனும் புத்தக கண்காட்சி நேற்று நடைபெற்றது. மலேசிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தவும் அவர்களின் படைப்புகளை சந்தைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்நிகழ்ச்சி இரண்டாவதாக ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டது. வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இக்கண்காட்சியை நடத்த எண்ணம் கொண்டிருப்பதாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ஞானசைமன் தெரிவித்தார். மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் நூல்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், இங்குள்ள மாணவர்களையும் தமிழ் படிக்க இலக்கியம் படிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே புத்தக பூங்கா கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சைமன் ஞானமுத்து தெரிவித்தார். இக்கண்காட்சியை மாயக்காவின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட படைப்பாளர்களின் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை எழுத்தாளர்களே அங்கு விற்பனை செய்வதால் எழுத்தாளருக்கும் வாசகனுக்குமான கலந்துரையாடல் நடக்கும் தளமாகவும் அக்கண்காட்சி அமைந்தது. செம்பனைத்துறை சந்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஃபடிலா யூசுப். நாட்டின் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் செம்பனைத்துறை சந்தையில் தொடர்ந்து நிலைத்திருப்பதை உறுதி செய்வதில் அனைத்து தரப்பினரும் பங்காற்ற வேண்டும். செம்பனை எண்ணெய் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் சந்தையில் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் முயற்சியாக MSPO எனப்படும் மலேசியாவின் நிலையான செம்பனை எண்ணெய் சான்றிதழ் திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளுக்கு ஏற்ப செம்பனை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் செயல்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். MSPO நிர்ணயத்திற்கும் கொள்கைகள் செம்பனை துறையால் 100 விழுக்காடு அமல்படுத்தப்படும் போது சில பொறுப்பற்ற தரப்பினர் தங்களின் சுயநலத்திற்காக மேற்கொள்ளும் அனைத்து எதிர்மறையான பிரச்சாரங்களை எளிதில் கையாள முடியும் என்று தமது முகநூல் பதிவில் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா விவரித்தார். பொறுப்பற்ற தரப்பினரின் அவதூறுகளை தடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய அவர் இதற்கு சான்றிதழ் தகுதி ஒரு வழி என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் செம்பனை தொழிலின் வளர்ச்சி எளிதில் அடையக்கூடிய ஒன்றல்ல, மாறாக உலகம் முழுவதும் செம்பனை எண்ணெய் ஏற்றுக்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதில் பல்வேறு சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டி உள்ளதாக ஃபடிலா குறிப்பிட்டார். கிழந்தான் மக்களின் உரிமைக்கு மத்திய அரசு எப்போதும் மறுப்பு தெரிவித்ததில்லை. கிழந்தான் மாநில எதிர்கட்சி வசம் இருந்தாலும் அம்மாநிலத்தில் உள்ள மக்களின் உரிமைகளை மத்திய அரசாங்கம் ஒருபோதும் மறுத்ததில்லை. அம்மாநிலத்தில் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் மதம் மற்றும் நலன் சார்ந்த விவகாரங்களில் எப்போதுமே ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். மேலும் மடானி வரவு செலவு திட்டத்தில் அதிக ஒதுக்கீடு பெறும் மாநிலங்களில் கிழந்தானும் ஒன்று என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நேற்று தும்பாட் அல் தக்வா அலோர் பாசிர் பள்ளிவாசலுக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் அவ்வாறு கூறினார். அப்பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கு 77,60,000 ரிங்கிட்டை அன்வார் மானியமாக வழங்கினார். ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளி உருவாக்கத்தின் மூலமாக வசதியான சூழலில் மாணவர்கள் கல்வி கற்கலாம். மக்களிடம் ஏற்படும் புரிதலின் அடிப்படையிலேயே ஒரு விஷயம் பிரதிபலிக்கும் என்பது ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகள் விவகாரத்தில் நேர்ந்துள்ளது. தமிழ் பள்ளிகளை மூட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் இலக்கு அல்ல. சிறிய அளவில் குறைந்த மாணவர்களோடு இயங்கும் பள்ளிகளை அதே உரிமத்தோடு நகர்ப்புறங்களில் அமைத்து கொடுப்பதே அதன் தலையாய நோக்கமாகும்.
ஆனால் ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகள் என்று கூறும்போது இதர பள்ளிகளோடு மாணவர்களை இணைத்து சிறிய அளவிலான தமிழ் பள்ளிகளை மூடும் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கருத்துகள் நிலவுகின்றன. ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகள் என்ற பேச்சுவார்த்தை தொடங்கியது முதல் அது தொடர்பில் தாங்கள் புரிந்து கொண்ட விஷயங்களை பொதுமக்களில் சிலர் இவ்வாறு வெளிப்படுத்தினர். இது ஒரு நல்ல அருமையான திட்டம், ஏனெனில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவர்களை வழிநடத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அப்படி மாற்றி அமைக்கும் போது அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் பள்ளிகள் அமைக்கப்பட்டால் அது சற்று இலக்குமாக இருக்கும். அதை விடுத்து தொலைவில் அமைக்கப்பட்டால் போக்குவரத்து உட்பட பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று மனோகரன் செல்வராஜு, கீர்த்தனா கதிரவன், சுப்பிரமணியம் கந்தசாமி, நித்யா லிங்கதேவன், அன்பழகன் பெருமாள் ஆகியோர் தெரிவித்தனர். இதனிடையே நாட்டில் தமிழ் பள்ளிகளை மூடுவதற்கு மாய்கா ஒருபோதும் அனுமதிக்காது. மாறாக அரசாங்கத்தின் உதவியோடு அதற்கான வளப்பத்தை மேம்படுத்துவதில் அது தேவையான முயற்சிகளை மட்டுமே முன்னெடுக்கும் என்றும் மாய்கா கல்விக்குழு தலைவர் செனட்டர் டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் குறிப்பிட்டார். மாமன்னரை அவமதித்த 6 மாத கர்ப்பிணி கைது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அல் முஸ்தபா பிலாஷா தான் ஸ்ரீ லிம்கெட் சியாங்கிற்கு விருது வழங்கியது குறித்து மாமன்னருக்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட விவகாரம் தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு 6 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜூன் 13 செப்ரங்பிரை உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் 32 வயதுடைய அப்பெண் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹோகோக்சின் தெரிவித்தார். பொது அமைதியை சீர்குலைக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்ட சில பதிவுகள் குறித்து பொதுமக்களிடம் இருந்து கடந்த ஜூன் 7 புகார்கள் பெறப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஓர் ஊடக அறிக்கையில் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து புக்கித் அமான் குற்ற புலனாய்வு துறையின் கீழ் செயல்படும் USJT எனப்படும் வகைப்படுத்தப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு ஜூன் 13 பெண் ஒருவரை கைது செய்ததாக ஹாங் குறிப்பிட்டார். மாமன்னரை அவமதித்ததை தவிர்த்து 1969 மே 13 கலவரத்தை லிம்கெட் சியாங் தூண்டியதாகவும் அப்பெண் பதிவிட்டதாக நம்பப்படுகிறது. 6 மாத கர்ப்பிணி என்பதால் கைது செய்யப்பட்ட அதே நாளில் அப்பெண் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக அவர் மேலும் விவரித்தார். கோலாலம்பூரில் 5 அதிரடி சோதனை நடவடிக்கையில் 72 வெளிநாட்டவர் கைது. கடந்த வியாழக்கிழமை கோலாலம்பூரை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட 5 சிறப்பு சோதனை நடவடிக்கைகளில் 72 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இதன் மூலமாக வெளிநாட்டு பெண்களை உட்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பாலியல் நடவடிக்கை ஒன்று குடிநுழைவு துறையால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் கிடைக்கப்பெற்ற தகவல் மற்றும் உளவுத்துறை கண்காணிப்பின் மூலமாக 9 இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். இச்சோதனை நடவடிக்கையில் அவ்வளாகத்தின் பராமரிப்பாளர்களாக செயல்பட்டு வந்த 7 உள்நாட்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார். 5 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 43 வியட்நாமிய பெண்கள், 15 இந்தோனேஷிய பெண்கள், 6 தாய்லாந்து பெண்கள், 4 வியட்நாமிய ஆண்கள், 3 வங்காளதேச ஆடவர்கள் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஓர் ஆண் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள அவர்கள் அனைவரும் 25 முதல் 42 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர். ஒற்றையர் பூப்பந்து பயிற்சி இயக்குநர் பதவியை நிரப்ப விருப்பமில்லை, லீ சாங் வெய். காலியாக இருக்கும் நாட்டின் ஒற்றையர் பூப்பந்து பயிற்சி இயக்குநர் பதவியை நிரப்புவதற்கு தாம் விரும்பவில்லை என்று நாட்டின் முன்னாள் பூப்பந்து ஜாம்பவானான டத்தோ லீ சாங் வெய் தெரிவித்திருக்கிறார். ரோட் டு கோல் திட்டத்திலும் தேசிய விளையாட்டு மன்றத்திலும் தாம் ஈடுபட்டிருப்பதால் தற்போது புதிய பதவி குறித்து தாம் ஆலோசிக்கவில்லை என்று அவர் கூறினார். விஏஎம் எனப்படும் மலேசிய பூப்பந்து சங்கத்தின் தொழில்நுட்ப ஆலோசனை குழு உறுப்பினரான சோங் வெய் தேசிய விளையாட்டாளர்களின் செயல்திறனை மேம்படுத்தும் முயற்சிகள் ஆலோசனைகளை வழங்க முயற்சிப்பதாக கூறினார். மேலும் தேசிய ஒற்றையர் பூப்பந்து பயிற்சி இயக்குநர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கும் வாங் சோங் ஹான்க்கு பதிலாக மற்றொரு பயிற்றுனரை பிஏஎம் அடையாளம் காண வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
உலக பூப்பந்து சம்மேளனத்தில் இருந்து அங்கீகாரம் பெற்றுள்ள லீ சோங் வெய் ஒற்றையர் பூப்பந்து பயிற்சி இயக்குனர் பதவிக்கு தகுதி உடையவர் என்று நாட்டின் முன்னாள் இரட்டைய விளையாட்டாளர் தான் போன் ஹியாங் முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்தியாவிடம் மலேசியா தோல்வி. இந்தோனேஷியா பொது பூப்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் ஆரோன் ஜியா சோவி இக் ஜோடி இந்தியாவிடம் தோல்வி கண்டது. இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ், ரன்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி ஜோடியுடன் மலேசிய விளையாட்டாளர்கள் மோதினர். அதில் 17-21, 18-21 என்ற நேரடி செட்களில் இந்திய ஜோடி வெற்றி பெற்றதால் அவர்களுக்கு 426,841 ரிங்கிட் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இரண்டாம் இடத்தை பிடித்த மலேசிய வீரர்களுக்கு 2,01,884 ரிங்கிட் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னதாக சாத்விக் சாய்ராஜ், ரெங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி ஜோடியுடன் விளையாடிய 8 ஆட்டங்களில் ஆரோன்சியா உஇக் ஜோடி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேற்கு உகாண்டாவில் பள்ளிக்கூடத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல், 37 பேர் பலி. மேற்கு உகாண்டாவில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் 5 தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 37 பேர் கொல்லப்பட்டனர். சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதலில் 6 தீவிரவாதிகள் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. பள்ளியை சென்றடைய இராணுவ வீரர்கள் இறந்தவர்களின் உடல்களை கண்டெடுத்ததாக தற்காப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். பலத்த காயம் காரணமாக எண்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தெரிவித்தது. இத்தாக்குதலுக்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மேலும் தாக்குதலின் போது பள்ளி அருகே இருந்த தங்கும் விடுதியில் தீ வைக்கப்பட்டதுடன் உணவும் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். தாக்குதல் நடத்தியவர்களை தமது தரப்பு கண்டறிந்து வருவதாகவும் கடத்தப்பட்டவர்களை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மேற்கு உகாண்டாவிற்கான இராணுவ தளபதி தெரிவித்தார். உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் புதின். போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்தார். அமைதியை விரும்பும் அனைவருடனும் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மேற்கொள்ள ரஷ்யா எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இருதரப்புகளின் நியாயமான நலன்களை கருத்தில் கொண்டு அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று புதின் அறிவுறுத்தினார். இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் நிபந்தனைகள் விதிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். உக்ரைன் ரஷ்யா இடையே ஏற்பட்டிருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தம்மை சந்தித்த ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களிடம் புதின் அவ்வாறு கூறினார். இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகளில் இருந்து மாஸ்கோ தனது படைப்புகளை திரும்ப பெற்றால் மட்டுமே ரஷ்யாவுடனான சமாதான பேச்சுவார்த்தை சாத்தியமாகும் என்று அதன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருந்தார். மக்கள் நலன் கருதி அவ்விரு நாடுகளின் தலைவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்த 7 ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் அடங்கிய குழு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கும் பயணம் மேற்கொண்டுள்ளது.